இதுக்கப்புறம் ரெகுலரா வந்து நான் உங்களுக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன், கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவேன். சோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோ வந்துட்டு நம்ம வேஸ்டா தூக்கி போடுற பாட்டில் எல்லாம் இருக்குல்ல, சோ அதை வச்சு வந்து ஒரு பாட்டில் ஆர்ட் தான் பண்ண போறோம். டிஐஒய் பாட்டில் ஆர்ட் நம்மளே பண்ணிக்கலாம். சோ இதை வீட்டில் வந்துட்டு அழகா டெக்கார் பீஸா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதை எப்படி பண்ண போறோம்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும், நீங்களும் பார்த்து என்ன சப்போர்ட் பண்ண முடியும். அண்ட் தேங்க்யூ சோ மச் இவ்வளோ தூரம் எனக்கு கொடுத்த சப்போர்ட் அண்ட் லவ்க்காக. இதுக்கப்புறமும் நீங்க இதே மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் இதை எப்படி பண்ணணுன்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு எம்டி பாட்டில் வேணும். எந்த பாட்டிலாக இருந்தாலும் பரவாயில்ல, இதே ஷேப்பில் தான் இருக்கணும்லாம் இல்லை. உங்களுக்கு எந்த மாதிரி பாட்டில் கிடைக்குதோ அந்த பாட்டில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டில். அதுக்கப்புறம் நீங்கள் எந்தெந்த கலர்ஸ் வச்சு பண்ண போகிறீங்களோ அந்த அத்தனை கலர்ஸ். நான் வந்து ரொம்ப மினிமமாக ரொம்ப சிம்பிளான ஒரு இது தான் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ பாட்டில் அண்ட் கலர்ஸ் வந்து நமக்கு தேவை. இப்போ வந்து இந்த இடத்துல எல்லாம் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக நான் சும்மா இந்த மாதிரி ஒரு மேட் வச்சுக்கிறேன். அது மேலே வச்சு தான் நான் வந்து இதை கலர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் வந்து நான் இந்த இது தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து நான் பிளாக் கலர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து இந்த பிளாக் கலரை வந்து ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பஞ்ச் வச்சு நம்ம வந்து ரப் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்சர் இருக்கும். நம்ம வந்து அந்த பெயிண்ட் ப்ரெஷ்ஷை வச்சு பண்ணுறதுக்கும் இது பண்ணுறதுக்குமே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், பார்க்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஸ்பஞ்ச் வந்து இதை வந்து வாங்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது, நம்ம பாத்திரம் கழுவுவோம்ல, ஸோ அந்த ஸ்பஞ்ச் கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு சைட் சாஃப்டாக தானே இருக்கும், ஸோ அது கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் வந்து இந்த இங்கே கார் வாஷ் பண்ணுறதுக்கு வாங்கினது. ஸோ அதில் ஒரு குட்டி பீஸ் எடுத்து இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்சரில் வந்து நமக்கு இந்த பெயிண்ட் வந்து இதில் பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வேணும். நான் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபுல்லாக வந்து இப்போ பெயிண்ட் பண்ணியாச்சு. இது வந்து கொஞ்ச நேரம் காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே காஞ்சிடுச்சு, அவ்வளோதான், கையிலலாம் ஒட்டுறது கிடையாது, நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான டிசைன்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறேன். நான் என்ன பண்ணுறேன்றதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இது இப்போ நம்ம டார்க் ஷேட்ஸ் கொடுத்துருக்கோம்ல, பிளாக் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து நான் ரெட் கலர் வந்து கொடுக்க போகிறேன். அப்போ கொஞ்சம் பிரைட்டாக நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரெட் கலர் கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி இது ரெட்டா பிங்கா எனக்கு சொல்ல தெரியல, அந்த மாதிரி ஒரு கலரு, ராணி பிங்க் நினைக்கிறேன். இப்போ நம்ம அதை டிசைன் கொடுக்கறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பட் வந்து எடுத்திருக்கேன், தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து டிசைன் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த பிளேட்டில் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் பட்ஸில் வந்து ஒரு சைடை வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு எங்கே டிசைன் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். நான் வந்து வெறுமனே டாட்ஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுதான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மூடியோட இந்த இடத்துல வந்து கொடுக்க போகிறேன், இந்த மாதிரி
கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு ஒரே லைனா வந்து கொடுக்க போறேன். முடிஞ்ச வரைக்கும் ஒரே அளவு கேப் கொடுத்துட்டு அதுல வந்து இந்த மாதிரி வைக்க பாருங்க. அதே மாதிரி இங்கேயும் இந்த இடத்துலயும் கொடுக்க போறேன் அண்ட் இங்கே லாஸ்ட்லயும் கொடுக்க போறேன். சோ நான் கொடுத்துட்டு காட்டுறேன். இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாவே கொடுக்கலாம். அங்க வந்து எனக்கு ஒரு லைன் மாதிரி இருக்கு, சோ அத அடையாளமா வச்சு ஈவனா கொடுத்துட்டு வரேன். இப்போ அதே மாதிரி கீழேயும் கொடுத்துடலாம். சோ இதையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் குட்டி குட்டியா சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணலான் இருக்கேன். என்னன்றதையும் கவர் பண்றேன். சோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பின் எடுத்திருக்கேன் அண்ட் இது வந்து ஒரு கிரீன் கலர் எடுத்திருக்கேன். சோ இதையும் வந்து கொஞ்சமா போர் பண்ணிக்கலாம். கொஞ்சமா எடுத்துட்டு இந்த இந்த முனை இந்த பாயிண்ட்டை வச்சுட்டு இங்கெல்லாம் வந்து டாட்ஸ் வைக்க போறேன். இது அதை விட குட்டியா இருக்கு, இல்லை அதை விட குட்டியா உங்களுக்கு வேற ஏதாவது இருக்கும் அப்படின்னா நீங்க அதை வச்சு கூட ட்ரை பண்ணி பாருங்க. நான் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன், நல்லா வந்ததுன்னா அதுலயே விட்டுறலாம். ஓகேவா தான் வருது. இந்த மாதிரி அதை சுத்தி வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த சைடு வரும்போதெல்லாம் நல்லா கீழே இறங்கிடுச்சு, பட் பரவாயில்ல, பார்க்க ஓரளவுக்கு ஓகே தான் இருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த இடத்துலையும் பண்ணணும். பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேற மாதிரி பண்ணலான்னு யோசிக்கிறேன். டாட்ஸ் மட்டும்தான் வைக்கிறேன். ஸோ சுத்தியும் வச்சிருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். இந்த மாதிரி ஒரு பச்சை யூஸ் பண்ணிட்டு இடையிலெல்லாம் வந்து நம்ம ஒரு ஃப்ளாரோட எஃபெக்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு நீங்கள் இந்த பிளேட்லேயே எங்கேயாவது வச்சு பாருங்க. நான் இந்த மாதிரி வச்சு பார்த்துருக்கேன் எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இந்த மாதிரி ரவுண்டாக வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி இப்படி வச்சு எடுத்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி அங்கங்கே வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அங்கங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் பார்க்க கொஞ்சம் கூட அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே கொடுத்தாச்சு. நம்ம ஓரளவுக்கு எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்தாலே போதும். உங்களுக்கு இன்னும் நல்லா க்ரியேட்டிவிட்டியாக வேறு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து சும்மா ஒரு சின்ன ஐடியா தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் கமெண்ட்லையும் கொடுத்து வைக்கிறேன். அவ்வளோதான். இது காயிறம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் எங்கே வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வைக்கலாம். இதில் வந்து நம்ம மணி பிளான்ட் அந்த மாதிரி ஏதாவது நம்ம பிளேஸ் பண்ணி வைக்கிறோம்னாலுமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி பாட்டில் ஆர்ட் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எனக்கு மறக்காமல் என் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் வந்து நான் பின்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்து வைக்கிறேன், மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லைன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.